ఉపభీతినముర్ధ్వపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్ధవాహమీడే శిఖయా సేకరిణం పతిం యతీనా అసత్గురు పరంపరాయే మహ. ఇది పర్యంతం ఓరు అధ్యాయం ముడిచెడుతు. இந்த முதல் அத்தியாயமானது சமன்வயாத்தியாயம்னு பேரு. ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுல ஜெகத்காரணம், ஜெகத்துக்கள்னா காரணமா இருக்கிறது எது அப்படின்னு சொல்றதொள்ளும் அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்துலதான் சமன்வயிக்கும், பரமாத்மா தான் ஜெகத்காரணம்னு சொல்லாது அப்படிங்கிறத பத்தி முதல் அத்தியாயத்துல காரணம், இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமும் நிமித்த காரணமும் எல்லா காரணமாகவும் இருக்கிறது இந்த பிரம்மந்தான் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தினால நிரூபிக்கப்பட்டிருக்கு. இனி இரண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம் அப்படின்னு பேரு. அவிரோதாத்தியாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு விரோதம்ன்றதே எதுவும் கிடையாது, யாரும் விரோதிக்க முடியாது, யாருமே விரோதிக்க முடியாது அப்படின்றத சொல்றதுக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயம் வருது. பஸ் வழக்கப்படி இதுலயே நாலு பாதங்கள் இருக்கு. இத வந்து சொல்லச்ச ஸ்ருதி விப்ரதிபத்தி வாதி விப்ரதிபத்தி அப்படின்னு சொல்லுவார். ஸ்ருதி விப்ரதிபத்தின்றது சமன்வய அத்தியாயத்துல, அதாவது வாக்கியங்களுக்குள்ளேயே இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஆகாசம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது, இன்னொரு வாக்கியம் பிராணனே காரணம் அப்படின்னு சொல்றது. இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்றது. இது வாக்கியங்களுக்குள்ள ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கே வேத வாக்கியங்கள், அதுகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வரைச்சு அந்த விரோதத்தை போக்கடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் சமன்வயாத்தியாயம் வந்தது. இனிமே வாதி விப்ரதிபத்தி, வாதி விப்ரதிபத்தின்னா மதர் மதஸ்தாள், ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவாளும், இது சாங்கியாள், நையாயிகாள், அந்த மாதிரி பௌத்தாள், அதே மாதிரி வைசேஷிகாள், ஜெயினாள், சைவாள், பாசுபதாள், இந்த மாதிரிலாம் இருக்கு. இவன் அத்தனை பேருமே என்ன பண்றான்னாக்கா, இந்த நம்ம வேதாந்தத்துல வியாசர் சொன்னதுக்கு விருத்தமாக நிறைய சொல்றாவான். வியாசர் என்ன சொன்னேரோ அதுக்கு விருத்தமா சொன்னாருக்க அதை ஒத்துக்கல. அதனால அவள்லாம் நம்ம பேர்ல தூஷிப்பா, அந்த தூஷணம் வந்ததுன்னா அதுக்கு சமாதானம் சொல்லணும். பொதுவா என்ன ஒருத்தர் வெய்யறான்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை தப்பு பண்ணிட்டீங்கோ அதை பண்ணிட்டீங்கோ அப்படி அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன பண்ணணும், அதற்கு நான் சமாதானம் சொல்லணும், நான் தப்பு பண்ணல, என்னுடைய தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். இந்த தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுன்ற கொல்லியோ, இது பொத்தியார் பேர நம்ம தூஷிக்கிறது இல்ல, நம்மளை தூஷிக்கச்ச நாம அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம், நான் தவறு பண்ணல, இத மாதிரி இந்த ஸ்திதி இது அப்படின்னு சொல்லணும், என்னுடைய ஸ்திதி இப்படி அப்படின்னுட்டு. அத மாதிரி இப்ப என்ன எடுத்துனாக்க, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவனே சர்வ காரணம் அப்படின்னு சாதிச்சிருக்கோம். இவர் சாங்கியன், அவன் என்ன பண்ண போறான்னாக்க, உங்க பட்சத்துல இப்படி சொன்னா தோஷம் வரும், அப்படி சொன்னா தோஷம் வரும் அப்படின்னு அவன் கேட்பான் நம்மள. அதே மாதிரி வைசேஷிகன் கேட்க போறான், இப்படி வைசேஷிகன் கேட்பான். அத மாதிரி பாதஞ்சல யோக தரிசனம் கிரண்யகர்பரால பிரவர்த்திக்கப்பட்ட யோக சாஸ்திரஜான், அவன் இது மாதிரி நம்மளை தூஷிப்பார். நம்மளை தூஷிக்கிற சமயத்துல அதற்கு சமாதானம் சொல்லணும். சுதப்பிரகாசியில ரொம்ப அழகா அது போவேறது. இத மாதிரி நாம எப்படி சொல்றமே, நம்ம மதத்தை அசைக்க முடியுமா, அசைக்க முடியுமா அப்படின்னுட்டு கேள்வி கேட்டு, அசைக்க முடியாது, அசைக்க முடியும்னு அவன் ஆரம்பிப்பான். சாங்கியன் முதலானவள் எல்லாம் அசைக்க முடியாது எங்க பட்சத்தை அப்படின்னுட்டு சாதிக்கிறது. இங்க
அந்த மாதிரி ரொம்ப அழகா போகும். இதுக்கு ஸ்தூணா நிகரண நியாயம்னு பேரு. சுவாமி தேசிகன் சாராவளியில இதை உதாரிக்கிறார். இது எப்படின்னாக்கா, நம்ம ஆண்கள்லாம் பந்தக்கால் நடுவார். பந்தக்கால் நடிச்ச கல்யாணம் வருது, கார்த்திகை வருதுன்னா பந்தக்கால் நடுவார். இந்த பந்தக்கால் நடுற சமயத்துல முதல்ல ஒரு சின்னதா ஒரு பள்ளம் தோண்டுவான். தோண்டி அதுல சுபமா மஞ்சள் குங்குமம் மாமரம் மாவளை எல்லாம் கட்டி அதை அழகா நட்டுடுவான். நட்டுட்டு மண்ணை தூக்கி அதுல போடுவா. மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு ஒரு அசைச்சி பார்ப்பான். அசைச்சி பார்க்க அது ஆடி துணிச்சுக்கோங்க, ஆடும். அந்த ஆடுற சமயத்துல அது கீழே வந்துருத்தனா என்ன பண்றதுன்னு பயம். ஏன்னா சுபமா நம்ம பண்றோம், இன்னும் இன்னும் நிறைய குழந்தை விஷயமா இருக்கணுமே. அதனால இவன் என்ன பண்ணுவா, திருப்பி மண்ணு கல்லு போட்டு அப்படியே சின்ன கடப்பாறையோ உலக்கையோ வச்சுன்னு குத்தி குத்தி திருப்பி திருப்பி ஆடி பார்ப்பார். இப்படி ஆடி ஆடி பார்த்து இது மாதிரி பண்ணோம்னாக்கா அது என்ன ஆகும், நல்லா ஸ்திரமா நின்றுரும். இதுக்கு ஸ்தூணானிகளும் நியாயம்னு பேரு. அந்த மாதிரி நம்ம சித்தாந்தம், நம்ம சித்தாந்தத்துல தோஷங்கள் அவ சொல்லுவான். அவன் தோஷங்கள் சொல்றது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நம்மள ஒருத்தர் வெசாதான் நமக்கு ஒரு ரோஷம் வரும். ஒண்ணுமே நம்மளை சோதனை பண்ணிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், அல்லது வெறுமையே விட்டு போயிட்டாலும். ஆனால் நம்மளை ஒருத்தர் தூஷிச்சான்னாக்கா, என்னை அறிவிக்கிற என் பேர்ல என்ன தப்பு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லுவோம். சமாதானம் சொல்லி 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 அதோட பலன் என்ன ஆகும்னு நிலையா நின்றோம் நம்ம சித்தாந்தம். அதனால இது வந்து அசைக்க முடியுமா முடியாதா, அசைக்க முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷி சித்தாந்தியான வியாசரோ அசைக்கவே முடியாது. இது ஸ்திரமான சித்தாந்தம், வைதிக சித்தாந்தம். இதுதான் வேதாந்த சித்தாந்தம் அப்படின்னு அழகா சாதிக்கிறது. இது முதல் பாதத்துல இத மாதிரி சாங்கியன் வைசேஷிகன் அதனால நையாயம் கூட வருவான். இவா கேட்கிற கேள்வி இதற்கெல்லாம் பதில் சொல்றது. அதுலயே கூட இதர மதஸ்தான் பௌத்தால் ஷமணகால் ஜெயினால் எல்லாரையும் அதுல சொல்றேன்ட்டா பிரிகிரா பிவியாக்கியாதா அப்படின்லாம் சாதிச்சிருக்க. அதனால ஒரு 10 அதிகரணங்கள் இதுல, இந்த 10 அதிகரணங்கள்ல இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதன் பிறகு 2 பாதம், அதுல என் பேர் நீ தூஷித்தியே ஓ மதமே நிக்காது, ஓ மதமே நிக்காதுன்னு இதர மதத்தாலாம் கண்டனம் பண்ண போற சாங்கியன். அத மாதிரி வைசேஷிகன் பௌத்தால 4 ஜெயினன் பாசுபதன் இப்படி இவ அத்தனை பேரையும் கண்டனம் பண்ண போறாரு. சுவாமி தேசிகன் என்ன பண்ற, சாராவளியில இவாளெல்லாம் கண்டனம் பண்ணினதுனால வேற எந்த எந்த மதங்கள்லாம் கண்டனம் பண்ணப்பட்டது, சார்வாகன் அத மாதிரி சாங்கியனை கண்டனம் பண்ணா யோக சாஸ்திரஜன் போயிடுவான், வைசேஷிகனை கண்டனம் பண்ணா நையாயகனுக்கு கண்டனம். இத மாதிரி ஒவ்வொரு மதத்தும் கண்டனம் பண்ணப்படுறதுன்னுட்டு அழகா சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால இதர மதத்தை கண்டனம் பண்றது முதல் பட்சத்து பாதத்துல நம்ம பேர்ல இதர மதஸ்தால் சொன்ன தூஷணங்களுக்கு பதில் சாதிச்ச, 2 பாதத்திலேயோ இதர மதங்களெல்லாம் கண்டனம் பண்றது அப்படின்றது 2 மதத்தினுடைய சாரம். 3-4 பாதங்கள்ல என்ன சாதிக்க போற அப்படின்னாக்க, அந்த 3 பாதத்துல காரிய வர்க்கத்தை சொல்ல போற. காரிய வர்க்கங்கள், காரிய வர்க்கம்னு என்ன அர்த்தம், ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி ஜீவன் அத மாதிரி இந்திரியங்கள், 4 பாதத்துல இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகள்லாம் இருக்கே, இவங்களுக்கெல்லாம் காரியத்துவம் உண்டா இல்லையா. சில வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணிவிடுத்துனாக்க அவைகளுக்கெல்லாம் காரியத்துவமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. சில இதுக்கு காரியத்துவமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதான் நித்தியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆகாசம் வாயு இதெல்லாம் அது மாதிரி இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல போற, அதாவது ஸ்ருதி விப்ரதிபத்தின்னு சொன்ன பாருங்க, காரியத்துவத்தை சொல்றது
எது காரியம் அப்படின்னா ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா? உற்பத்தி உண்டு சொன்னா பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்பட்டது அது. உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டாக்கா பிரம்ம எப்படி நித்தியமோ அந்த மாதிரி ஆகாசமும் நித்தியம். அத மாதிரி வாயுக்கு உண்டா இல்லையா, அதுக்கும் நித்தியத்தம் உண்டுன்னு ஆக்ஷேபம் கிடையாது சித்தாந்தம். அந்த மாதிரி காரிய வர்க்கங்கள், இது காரிய வர்க்கம் சொல்லச்ச ஆகாசம் வாயு இதெல்லாம் உற்பத்தி உண்டு இதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா போக்கியங்கள், போக்கியங்களுக்கு காரியத்துவம் சொல்றது. அதே நாலாவது பாதத்துல அதுல இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகளுக்கெல்லாம் காரியத்துவம் சாதிக்க போற அதை சொல்லச்ச போக உபகரணங்களுக்கு சிருஷ்டி சொல்லப்படுறது. எப்படி நாலு விதமான பாதங்கள், முதல் பாதத்துல நம்ம பேர்ல சொன்ன தூஷணங்களுக்கு சமாதானம், இரண்டாவது பாதத்துல இதர மதத்தால கண்டனம் பண்றது, மூணாவது பாதத்தினால நாலாவது பாதத்தினாலையும் காரிய வர்க்கங்கள் எது எது சிருஷ்டிக்கப்படுகின்றன எதுக்கு சிருஷ்டி கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதுல பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் பிராணங்கள் இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது. உற்பத்தி உண்டுன்னு சிலது சொல்றதே அப்படின்னு கேட்டா அது எப்படி உற்பத்தி, அது எப்பேற்பட்ட உற்பத்தி, அதுக்கெல்லாம் அழகா பதில் சொல்ல போறேன். அதனால இந்த கிரமத்துல நாலு பாதம் வருது. இதுல முதல் பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னாக்க அங்க சூத்திரம் ஆரம்பிக்கிறது ஸ்மிருதி அவகாசத்தோட பிரசங்க இது பேர் அந்நிய ஸ்மிருதி அவகாசத்தோட பிரசங்கா அப்படின்னு ஸ்மிருதியை கொண்டு ஆரம்பிக்கிறது சூத்திரம். சூத்திரம் வந்து ஸ்மிருதியை கொண்டு ஆரம்பிக்கிறது, அதனால அந்த ஸ்மிருதி பாதம்னு அதுக்கு பேர் வந்து. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஸ்மிருதின்னு சொன்னாக்க காபில ஸ்மிருதி, வைசேஷிக சூத்திரங்களும் ஒரு ஸ்மிருதி தான், அத மாதிரி பௌத்தருடைய ஸ்மிருதி, நையாயிக்காருடைய ஸ்மிருதி, ஜெயினாருடைய ஸ்மிருதி அப்படி அர்த்தம் பண்ணிட்டு போகலாம். மொத்தத்துல ஸ்மிருதி பாதம் அப்படின்னு முதல் பாதத்துக்கு பேரு. இதுல பத்து அதிகரணங்கள் இருக்கு. ரெண்டாவது பாதமானது தர்க்க பாதம், தர்க்க பாதம்னு பேர். தர்க்க பாதம்னாக்க வாதம் பிரதிக்ஷேபம் பண்றது, இத்தனை மதத்தையே கண்டனம் பண்றது. அதனால அதுல எட்டு அதிகரணங்கள் இருக்கு, எட்டு அதிகரணங்கள். அதுல கடைசி அதிகரணம் அற்புதமான நம்மளுடைய ஸ்ரீ பஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரம், ஸ்ரீ பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்துக்கு பிராமணியத்தை ஸ்தாபிக்க போற கடைசி அதிகரணத்துல. எப்படி எட்டு அதிகரணங்கள் தர்க்க பாதத்தினால சொல்லப்படும், தர்க்கம் பரஸ்பரம் மத விசலேஷம் பண்ணி அந்த மதத்தையே அப்படியே கண்டனம் பண்ணி சொல்றதுனால தர்க்க பாதம் அப்படின்னு பேர் இருக்கு. அதுல எட்டு அதிகரணங்கள். மூணாவது பாதத்துல ஏழு அதிகரணங்கள், அங்க வியத்பாதம்னு பேருது. ஏன்னா நவி எத சுருதே, வியத்னா ஆகாசம், ஆகாசுக்கு ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும், அதுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு ஆட்சேபிக்க போறான், உண்டுன்னு சித்தாந்தம் சொல்ல போறார். இப்படி வியத்துன்னு ஆரம்பிச்சு பண்ணினதுனால அதுக்கு வியத்பாதம். அதுல முதல் ரெண்டு அதிகரணங்கள்னால பஞ்சபூதங்களுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு கேட்டுண்டு அதை அழகா சமர்த்தம் பண்ண போறா, உற்பத்தி கிடையாது. ஆனால் வேத வாக்கியங்கள்லாம் தோயேன ஜீவான் வெசசத்ய பூமியாம் அப்படின்னு இருக்கு, ஜீவன் எல்லாம் பெருமாள் சிருஷ்டிச்ச அப்படின்னு இருக்கு, அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். அதெல்லாம் அழகா சமாதானம் சொல்ல போறாரு. ஜீவனுக்கு உற்பத்தின்னு என்ன அர்த்தம் அதெல்லாம் அழகா சொல்ல போற. வியத்துக்கும் உற்பத்தி உண்டு, ஜீவனுக்கும் உற்பத்தி உண்டு. ஆனா இந்த ரெண்டு உற்பத்திக்கும் என்ன பேதம் அப்படின்னு சொல்லுவேன். அதன் பிறகு உற்பத்தி உண்டு, ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, ஆகாசாதிகள் உற்பத்தி உண்டு. ஆனால் ஜீவனுக்கு உற்பத்தி சொல்றதுக்கு இப்படி அர்த்தம்லாம் சொல்லிட்ட உடனே உடனே பிரசங்கா பிரசக்தான பிரசக்தமாக அப்படின்னு ஜீவனுடைய சுரூபம் என்னது, ஞானஸ்வரூபமா அல்லது ஞாத்ருத்வமா அல்லது ரெண்டுமேவா அல்லது ஒண்ணுமே இல்லையா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு அதற்கு சமாதானம் சாதிக்கிறார்.
அது மாதிரி ஜீவனுக்கு கர்த்தத்துவம் உண்டா, அதையும் சாதிப்ப. அதே மாதிரி இந்த கர்த்தத்துவம் இருக்கு, ஆனால் அந்த கர்த்தத்துவம் சுவாதீனமா இருக்குமா அல்லது பரமாத்மா அதீனமா இருக்குமா? பரமாத்மா அதீனம் தான் அப்படின்னு அதையும் சாதிக்க போற. அத மாதிரி பரமாத்மாவுக்கு இவன் அம்சமாகத்தான் இருப்பான். எப்படி சரீரமோ அந்த மாதிரி இவன் அமிஷம், அவன் அமிஷி இவன் அமிஷன் அப்படின்னு தான் சாதிக்க போற. இப்படி ஏழு அதிகாரங்கள்னால வியப்பாதம் கடைசி பாதத்துல அதுக்கு பிராணபாதம்னு பேர். ஏன் அப்படின்னாக்க இந்திரியங்களுக்கு கூட பிராணன்னு பேர், முக்கிய பிராணனுக்கும் பிராணன்னு பேர். அவைகள் எல்லாம் பத்தி விசாரிக்க போற. அங்கேயும் எட்டு அதிகரணங்கள் இருக்கு, எட்டு அதிகரணங்கள். அதுல இந்திரியங்கள், முக்கிய பிராணன், இந்திரியங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்திரியங்கள் அதையும் சாதிப்பார். அந்த மாதிரி முக்கிய பிராணனுக்கு அஞ்சு வியாபாரங்கள் இருக்குது, பிராணாபானம் யான உதானம் சமானம் அப்படின்னு சொல்ற கொஞ்சம் இந்த அஞ்சு பிராணங்கள்லாம் அஞ்சு விதமா இருக்கு, அதெல்லாம் சொல்ல போறார். அதுல கடைசி அதிகரணத்துல வெஷ்டி சிருஷ்டி, இதோ நாம பாக்குறமே இப்போ இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிக்கிறானா அல்லது இரண்ய கர்ப்பன் சிருஷ்டிக்கிறானா, பிரம்மா சதுர்முக பிரம்மாவா அல்லது எம்பெருமானா அப்படின்னு கேட்டுண்டு, எம்பெருமானே தன்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய சதுர்முகனை கொண்டு சிருஷ்டிக்கிறான், அதனால எந்த இடத்துலையும் பகவான் தான் கர்த்தா அப்படின்ட்டு சாதிக்கப்படுகிறது. அதனால இந்த இரண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம், விரோதத்தெல்லாம் சமணம் பண்ற அத்தியாயம், விரோதமே கிடையாதுன்னு சாதிச்சு முடிக்க போற. இதுல முதல் பாதத்துல பத்து, இரண்டாவது பாதத்துல எட்டு, மூணாவது பாதத்துல ஏழு, நாலாவது பாதத்துல எட்டு. ஆக பத்து எட்டும் பதினெட்டு, பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு எட்டும் முப்பத்தி மூணு, முப்பத்தி மூணு அதிகரணங்கள். முதல் அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சு, இதுல முப்பத்தி மூணு அதிகரணங்கள். அந்த முப்பத்தி மூணு அதிகரணங்கள் சேர்ந்தது அவிரோதாத்தியாயம்னு பேரு. இதுல முதல் பாதம் என்ன சொன்னோம், நம்ம பேர்ல தூஷணங்கள்லாம் வருது, அந்த தூஷணங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும், அதுக்கோசரம் இந்த முதல் பாதம் வருது. அதுல சாங்கியன் ஆரம்பிக்கிறான், சாங்கியன் இப்ப ஆரம்பிக்கிறான். சாங்கியன் தான் ரெண்டு மூணு அதிகரணத்துக்கு வருவான், கடைசியிலே வருவான் இந்த பாதத்துல. அதுல முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம் அப்படின்னு பேர். அவன் என்ன சொல்றான் சாங்கியன், இந்த மாதிரி நீ வந்து பிரம்மகாரணவாதத்தை சொல்ற, அந்த பிரம்மகாரணவாதம்ன்றது வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா பிரதான காரணவாதம் தான் சரியானது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சாங்கிய ஸ்மிருதினு ஒண்ணு இருக்கு, இந்த சாங்கிய ஸ்மிருதியானது வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கே அந்த தத்துவங்கள் எல்லாம் அழகா விளக்கி சொல்லணும்னு தான் வந்திருக்கு. இது அழகா விளக்கி நமக்கு எல்லாம் சொல்லணும், அதுக்கோசம்தான் சாங்கிய சாஸ்திரமே வந்திருக்குது. ஸ்மிருதி கபிலர் வந்து பரம கிருபையோட அவர் அனுகிரகிச்சிருக்க. அது எதுக்கு அப்படி சொல்ற, வேதம் பிரம்ம காரணவாதத்தை சொல்றது, ஆனால் உன்னுடைய கபில ஸ்மிருதியோ பிரதான காரணவாதத்தை சொல்றது. இப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்குதே, விருத்தமா இருக்குது. அப்படி இருக்கச்ச அங்க சொல்லியிருக்கோம் பூர்வமீமாம்சையில ஒரு விசாரம் பண்ணிருக்கா, வேதத்துல சொல்லப்பட்டதுக்கும் ஸ்மிருதியில சொல்லப்பட்டதுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க எது பிரமாணம். அங்க அழகான ஒரு அதிகரணம், ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். பூர்வமீமாம்சகர் விசாரம் பண்ணிருக்கா, சோமயாகம் பண்ற, ஜோதிஷ்டோமி யாகம், சோமயாகம். அந்த யாகத்துல சதஸ்ன்னு ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல ஒரு யூபஸ்தம்பம், யூபஸ்தம்பம் ஒரு மரம், அந்த மரத்தை நல்லா செதுக்கி அழகா நல்லா சீவி கீவி மந்திரத்தோ மந்திரம்லாம் சொல்லி சீவி அதுல மந்திரபூர்வகமா எண்ணெய் எல்லாம் தடவி நல்லா இது பண்ணிடணும், நட்டு வச்சுடுவான், அதான் யூபஸ்தம்பம்னு பேரு. அது எதுக்குனாக்க பசு ஆடு ஆடை கட்டுறதுக்கு, பசுவை கட்டுறதுக்கு, ஆடு அப்படின்னு சொல்றது அதெல்லாம் கட்டுறதுக்கு இது சொல்றாரு.
இப்போ அங்க வந்து என்ன வாக்கியம் இருக்கு, அது வந்து எந்த மரத்தால் இருக்கணும்னாக்க அத்தி மரம், அத்தி மரத்தால ஆன ஒரு கிளை நல்ல நேரம் இருக்கணும். அந்த அத்தி மர கிளைய வச்சு நட்டுணும், நட்டுட்டு அங்க வேதம் என்ன சொல்றது, ஔதும்பரீம் ஸ்பிருஷ்டுவா உத்காயேர் அப்படின்னு சொல்றது. அதாவது அத்தி மரக்கிளைய தொட்டுண்டு சாமகானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது, சாமகானம் பண்ணுங்கோன்னு. இது எல்லாருக்கும் புரியுது, அதை தொட்டுண்டு சாமகானம் பண்ணணும். ஆனால் ஸ்மிருதி என்ன சொல்றது, ஔதும்பரி சர்வா வேஷ்டை தவியா அப்படின்னு சொல்றது. அந்த அத்தி மரக்கிளையை யூகஸ்தம்பமா நடுற முடியும், அந்த நட்டு வச்சிருக்கோம், அது ஒரு வேஷ்டியை வச்சுட்டு சுத்தி விட்டுணும் அப்படின்னு சொல்றது. வேஷ்டியை வச்சு சுத்தி சொல்ல முடியாது, நேரம் சொல்ல முடியாது, நேரம் ஸ்மிருதி பிரமாணம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதுதான் ஸ்மிருதி சொல்றது. நம்ம ஸ்மிருதிக்காரெல்லாம் என்ன பண்ண, ரிஷிகள் எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் வேதத்தை நேரம் பார்த்துட்டாரு, சாட்சாத்திருத்தி நமக்கு எது எது தேவையோ அத ஸ்மிருதி சங்கரித்து சொல்றா. அப்படி சங்கரித்து சொல்றாங்கனாக்க அதை அப்படியே தானே ஏத்துக்கணும், அப்படியே தானே ஏத்துக்கணும். அதை வந்து நீங்க ஸ்மிருதிக்கு வந்து அப்பிரமாணம் எப்படி சொல்ல முடியும், அது வேதத்துக்கு விருத்தமா இருக்குது அப்படின்னா விகல்பம் பண்ணிடும். ஒண்ணு துணியை தொட்டுண்டாவது பண்ணுங்கோ, துணியை சுத்தியாவது பண்ணுங்கோ, இல்லை சுத்தாவளா பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க, அதை விட்டு அப்பிரமாணம் சொல்லக்கூடாது சொல்லிட்டா. அதுக்கு சித்தாந்தம் என்ன சொல்றாங்கனாக்க அப்படி கிடையாது, வேதம் என்ன சொல்றதோ அதுதான் பிரதானம். நேருக்கு நேரா சொல்றது, அதாவது அப்படின்ட்டு சுத்தணும், அதுக்கு நீ வேத வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். கிடைக்கல என்னாக்க நமக்கு வேதத்தை அனைத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அதனால அதுக்கு நீ என்ன சொல்ல, அனுமானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்படி அனுமான வேற வாங்கி முடியும், அது சீக்கிரமா பிரமாணம் ஆயிடும். ஒரு பிரத்யக்ஷ ஸ்ருதி வசனத்துக்கும் அமித ஸ்ருதி வசனத்துக்கும் அனுமானம் பண்ணப்பட்ட ஸ்ருதி வசனத்துக்கும் விரோதம் வருது. அப்புறம் பிரத்யக்ஷ ஸ்ருதி வசனம் தான் பிரமாணமா இருக்கும், அதுதான் தள்ளணும். வேதத்தை மூலமாக ஒத்துக்கணும், வேதத்தை மூலமா இல்லாத ஸ்மிருதி மீமாம்சகா சித்தாந்தம் பண்றிருக்க. ஸ்மிருதி ஸ்ருதி, ஸ்ருதிக்கு விருத்தமாக ஸ்மிருதி இருந்ததுன்னாக்க அது பிரமாணம் கிடையாது, ஸ்ருதி தான் பிரமாணம், வேத விருத்தமான ஸ்மிருதி பிரமாணம் இல்லை அப்படின்னு மீமாம்சகா சித்தாந்தம் பண்ண. அதுல குமாரில பட்டர் ஒரு படி மேல போற, அவருக்கு வேதமோ ஸ்மிருதியோ எதுவுமே அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, எல்லாமே பிரமாணம் தான். அதனால இப்போ வேதத்துக்கு விருத்தமா இருக்கே ஸ்மிருதி அப்படின்னாக்க அவர் என்ன சொல்றாருனாக்க, வேத வாக்கியம் தேடி கண்டுபிடிங்கோ, கண்டுபிடிக்கிற பர்யந்தம் அந்த ஸ்மிருதி காரியத்தை அனுஷ்டிக்காதீங்கோ, ஸ்மிருதியில சொன்னதை அனுஷ்டிக்காதீங்கோ. அப்ப என்னன்னா அனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்னு சொல்லுவார். அனுஷ்டான லட்சணம், இப்ப ஒரு ஒரு விஷயம் நம்ம ஆங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிறோம்,
நம்ம மாத்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண பிள்ளைக்கு வலது பக்கத்துல கல்யாண பொண்ணு உட்காந்துக்கிறோம், வரன் பக்கத்துல வது உட்காந்துக்கிறா வலது பக்கத்துல. இது நம்ம சம்பிரதாயம். அதே ஆந்திராக்காரெல்லாம் என்ன பண்றாங்கனாக்க இடது பக்கத்துல உட்காந்துருக்கிறோம், இடது பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ நாம வலது பக்கத்துல பொண்ண உட்காந்து வச்சிருந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இவன்னா இடது பக்கத்துல உட்காந்து வச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறார். இது கிரமம். இப்போ எது தப்பு எது சரி, நான் ஒண்ணு பிரமாணம் காமிச்சேன்னா அவ ஒரு பிரமாணம் காமிப்போம். அதனால நாம பண்ண அனனுஷ்டான லட்சணம் அப்ராமான்யம், அனுஷ்டான லட்சணம் பிராமான்யம். எங்க காலத்துல ஒரு நடந்தது, எங்க தமக்கு பெரிய மாப்பிள்ளை ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு கல்யாணம் அவன் வந்து பவுண்டரிக்கு போறான், அவன் அந்த தஞ்சாவூர் பக்கம் மாயவனம் கும்பகோணம் அந்த பக்கம். அவாத்து வழக்கம் என்ன அப்படின்னாக்க எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி அதிரசம் அவாத்துக்கு சீர்வரிசை கொண்டு வச்சுடுவான், அதிரசம் வச்சு கொடுக்கணுமா. நம்ம ஆத்துல அதிரசம்ன்றதே வழக்கம் கிடையாது, அது சிராதத்துக்கு ஒண்டிதான் பண்றதுன்னு. இப்ப அவாத்துல அதிரசம் பண்ற, எங்க ஆத்துல அதிரசம் கிடையாது பண்டிகை, அவன் அதிரசத்தை நிறைய பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டான். ரொம்ப அற்புதமா இருந்து பாக்குறதுக்கு. அது எங்க அக்காவுக்கோ எங்க ஆத்துல வழக்கம் இல்லையா நீங்க எடுத்துன்னு ரொம்ப அப்படின்னுட்டா, ஏன்னா அது வழக்கம் இல்லை, இல்லாத வழக்கத்தை நாங்க பண்ண மாட்டோம். இப்போ அவ பண்ணது தப்புன்னு நாங்க சொல்லலை, நாங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லலை. எங்காத்து வழக்கம் இது, உங்காத்து வழக்கம் அது, எங்காத்துல அனுஷ்டான லட்சணம் அப்ராமான்யம், அனுஷ்டானம் இல்லை அதனால நாங்க ஒத்துக்கல. சொரூபத்தையே நம்ம அடிக்க கூடாது இல்லையா இது. அதனால இவர் என்ன பண்ணிட்ட, குமாரில பட்ட ஸ்ருதி விருத்தமா ஸ்மிருதி இருக்குது, அது அப்பிரமாணம்னு சுரூபமே அப்பிரமாணம்னு சொல்லாதீங்கோ. அது என்ன சொல்லிடுங்கோ, இந்த மாதிரி அனுஷ்டான லட்சணம் சொல்லுங்கோ. நம்ம எவ்வளவு நாள் அந்த வேத வாக்கியம் கிடைக்கிறதோ அவ்வளவு நாள் கொடுத்து பாருங்கோ, அது பண்ணி அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். மொத்தத்துல என்ன எடுத்து, ஸ்ருதிக்கு விருத்தமான ஸ்மிருதி இருந்தால் அது அப்பிரமாணம்தான், அது அனுஷ்டான லட்சணமோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன கேட்கிற, மீமாம்சக்காரே அதை மாதிரி சொல்லிட்டாலும் இல்லையோ, அது நமக்கும் உபாதையம் தானே. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, பிரம்ம காரணவாதத்தை சொல்லிடுச்சு, அதுக்கு விருத்தமாக பிரதான காரணவாதத்தை சாங்கிய ஸ்மிருதி சொல்றது, அதை இப்ப எப்படி ஏத்துக்க முடியும், அது சரியா அது சரியா அப்படின்னு இப்ப கேள்வி வருது. ஸ்ருதி விருத்தமான ஸ்மிருதி அப்பிரமாணம்தான், ஆனால் இந்த வேதாந்தம் கொஞ்சம் அது கரண முரடானது, அத சுலபமா யாரும் அப்படிப்பட்ட கஷ்டமான வேதாந்த தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்க அவன் அந்த காபில ஸ்மிருதி, அது சாங்கிய ஸ்மிருதிங்கிற அந்த ஸ்மிருதியை கொண்டுதான் அர்த்தம் சொல்லணும். இத மாதிரி சாங்கிய ஸ்மிருதின்றது ஒரு ஸ்மிருதி தான், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மிருதிகள் எத்தனை, மகாபாரதம், ஸ்ரீமத் ராமாயணம், மனுஸ்மிருதி, யாக்கியவல்க்ய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, 18 புராணங்கள், எத்தனை இருக்கு, இத்தனை புராணங்கள் இத்தனை ஸ்மிருதிகள் இவைகள் அத்தனை இருக்கச்ச, அதை விட்டுட்டு ஒரு ஸ்மிருதியை கொண்டு எப்படி கிரகிக்க முடியும், அது எப்படி பிரமாணமா மாறும், எப்படி பிரமாணமா மாறும், உங்களுக்கு மாத்திரம் பிரமாணம் எங்களுதெல்லாம் அப்பிரமாணமா. ஏன்னா நம்மளுடைய ஸ்மிருதிகள் அத்தனையுமே பிரம்மகாரணவாதத்தை தான் காமிக்க வந்திருக்கு, அனைத்துமே பிரம்மகாரணவாதத்தை காமிக்க வந்திருக்கு, ஆனால் சாங்கிய ஸ்மிருதி ஒன்றி பிரதான காரணவாதத்தை சொல்றது.
பொதுவா சம்வாத ஜானம் பிரமாணம்னு வா. பல நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்றா, ஒருத்தர் ஒண்டி தனியா ஒரு விஷயம் சொன்னாலும் வச்சுக்கோங்கோ அதை ஒத்துக்க மாட்டார். மொத்தமா எல்லாரும் ஒன்னா சொல்றது அவ என்ன சொல்றாலோ அதுதான் பிரமாணமா எடுத்துக்கணும். இவ மனுஸ்மிருதி முதலானவைகள்லாம் இவெல்லாம் சாமானியப்பட்டவா இல்லை. ஏன்னா அங்க வந்து வாக்கியம் எத்தை கிஞ்சித் மனுரபதது தத் பேஷஜம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. மனு எதை சொன்னாரோ அது அல்லவோ மருந்து, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் மருந்து அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டதெல்லாம் உத்தமமான விஷயங்கள். அந்த உத்தமமான விஷயங்களை மனுஸ்மிருதி சொல்றது என்னக்க, அதுக்கு விருத்தமாக நீங்க சாங்கிய ஸ்மிருதி உண்டி பிரமாணம், மீதி எல்லாம் அப்பிரமாணம் எப்படி சொல்லலாம். அதனால இது தப்பு. அதனால நாங்க சொல்றதுதான் சரின்னு நாம சொன்னாக்க அதுக்கு சாங்கியம் பதில் சொல்லணும். சாங்கியன் ரொம்ப அழகா பதில் சொல்றான். அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சாவகாசம் நிரவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் உண்டு சாஸ்திரங்கள்ல. சாவகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம், வேற வழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சாவகாசம் பேரு. நிரவகாசம் அப்படின்னா வேற வழியே இல்லைன்னா அதுக்கு நிரவகாசம் பேர். இப்ப ஒரு தவியாராதனை நடக்கிறது, ஏற்கனவே சொல்றப்போனா ஒண்ணுபோ, ஒரு தவியாராதனை நடக்கிறது, அந்த தவியாராதனையில சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க ஸ்திரீகள் தொட்டு சாப்பிட மாட்டார், ஸ்திரீகள் தொட்டு இன்னொரு தான் ஸ்திரீகள் தொட்டு சில புருஷா சாப்பிட மாட்டார். அத மாதிரி புருஷ பாக்கத்தை சில சாப்பிடறான்னு வச்சுக்கோங்க அது சில பேர் சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. ஆச்சாரத்திலேயே கூட சரி, இவாத்துட்டு சாப்பிட மாட்டா அவாத்துட்டு சாப்பிட மாட்டா அப்படின்றா. இதுவாகனா என்ன ஆகும், சில பேர் என்ன பண்ணுவானாக்க எங்க வேணாலும் சாப்பிடுவேன், சாப்பாடே நான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தன் போறான். இப்ப எங்க வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு சாதம் போட்டா பொருள் ஒருத்தன் போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சாவகாசம் வேற வழி இருக்கு. அதே நிரவகாசம்னாக்க நான் வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், அந்த சுவாமி திருமாளிகளை உண்டிதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, அப்போ அது நிரவகாசமா இருக்கு. அதனால சாவகாசம் நிரவகாசம்னு வச்சுன்னு பார்த்தாக்கா மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் சாவகாசமா இருக்கும். அதே கபிலர் சொன்ன சாங்கிய ஸ்மிருதி மாத்திரம் நிரவகாசமாகத்தான் இருக்கும். எப்படி அப்படின்னாக்க, நீங்களே என்ன சொல்றீங்கோ மனு தர்மசாஸ்திரம் எல்லாம் தர்மசாஸ்திரத்துல தான் அதை கணக்கு போட்டு வச்சிருக்கீங்கோ. நீங்க சொல்ற ஸ்மிருதிகள் எல்லாமே தர்மசாஸ்திரமா தான் இருக்கு. அனுஷ்டான பிரக்கிரியை சொல்றதுக்கோசரம் வந்ததுதான் ஸ்மிருதிகள்லாம். நீங்களே ஒத்துன்னு இருக்கீங்கோ. ஏன்னா நம்ம கிரந்தங்கள்லாம் பாருங்க, ஸ்மிருதி முக்தாகலாப்பம், அப்புறம் ஸ்மிருதி சாகரம், ஸ்மிருதி ரத்னாகரம், எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னது, நித்தியப்படி நாம அனுஷ்டிக்க வேண்டியதுதான் சொல்றது. நம்ம கிரந்தங்கள்லாம் இருக்கு, ஆன்மீக கிரந்தங்கள்லாம். அந்த ஆன்மீக கிரந்தங்கள்லாம் பாருங்க, அந்த மகான்கள்லாம் பிரமாணம் காமிப்பா, சதாக மனுகு சதாக நாரதா இது மாதிரிலாம் போட்டிருப்பார். அது என்னன்னாக்க, நாரதர் இப்படி சொல்ற இது மாதிரி பண்ணணும்னுட்டு, மனு இப்படி சொல்ற, யாக்கிமக்கிய இப்படி சொல்ற, பராசர் இப்படி சொல்றன்னுட்டு எல்லாம் தர்மசாஸ்திர விஷயமாத்தான் இருக்கு. அதனால அனுஷ்டான பிரக்கிரியை சொல்ல வந்தது உங்களுடைய தர்மசாஸ்திரங்கள். அதனால அந்த வகையில அதெல்லாம் அதுக்கு பிரமாணமாகறதுக்கு வழி இருக்கு. ஆனால் எங்க காபில தந்திரம் இருக்கே அது அனுஷ்டானத்தை சொல்ல வரல, தத்துவத்தை சொல்ல வந்தது. கபில ஸ்மிருதியானது தத்துவங்களை சொல்ல வந்தது. என்ன தத்துவம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பிரிச்சு சொல்லித்து, 25 தத்துவம் அப்படின்னு சொல்லித்து, 25 தத்துவம்னு சொல்லி அதுல பிரதானம்தான் முக்கியமானது பிரகிருதி. அந்த சத்ரஜஸ்தமோமயமான பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் நமக்கு பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்குன்னு சாங்கிய ஸ்மிருதி காமிச்சு கொடுக்குறது. அதனால ஜெகத்காரண பிரக்கிரியா, ஜெகத் சிருஷ்டி பிரக்கிரியை, அத மாதிரி தத்துவங்களுடைய பிரக்கிரியைகள், அதனுடைய சுரூபங்கள் அதெல்லாம் சொல்ல வந்தது கபிலருடைய சாங்கிய ஸ்மிருதி. ஆனால்
மனுஸ்மிருதி முதலானவைகள்லாம் தர்மசாஸ்திரம் அனுஷ்டான விஷயத்தை சொல்ல வந்தது. அனுஷ்டானம் கர்மாக்கள்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்ல வந்தது, நீங்களே ஒத்துட்டுருக்கீங்க. அதனால அது அப்படி போறது, இது இப்படி இருக்கு, அத மாதிரி இருந்துட்டு போட்டோம். அதனால இந்த நிரவகாசம் சாவகாசம்னு வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இங்க ஒரு ஸ்மிருதி பல ஸ்மிருதி அதெல்லாம் வராது. ஒரு ஸ்மிருதின்றது இருந்தா கூட சரி, அதாவது யானை 3 வருஷம் இது பண்ணுமா, கர்ப்பம் தரிக்குமா, ஆனால் அற்புதமா ஒரே ஒரு குட்டி தான் அது வந்து பெத்துக்கும். ஆனா அந்த யானைன்றது எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதே ஒரு பன்றி, அது என்ன பண்றது, வராகம், அது 12 குட்டியை ஒரே சமயத்துல பெத்துக்குமா. ஆனா யானைக்கு மவுசு அதிகமா அல்லது பன்றைக்கு மவுசு அதிகமா அப்படின்னாக்கா யானைக்குதான். அந்த மாதிரிதான் இங்க கூட சாங்கிய ஸ்மிருதி இருக்குதே, பிரதான காரணவாதம் இது. பிரதான காரணத்தை சொல்றது அது. அதனால பிரதான காரணவாதத்தை சொல்லக்கூடிய சாங்கிய ஸ்மிருதிக்கு தான் பிராமணியம் அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறான். மீதி எல்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்லட்டும் இது ஸ்மிருதிகள் எல்லாம். அதுக்கு உடனே நாம என்ன கேட்கிறோம், சரி எங்க ஸ்மிருதி விட, நீ வந்து தத்துவம் ரொம்ப கூடமா இருக்குது அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னா சொல்ற, ஆனால் ஸ்பஷ்டமா சொல்றதே ஆத்மாவை நம அக்ராசீத் நாராயணோகவை அக்ராசீத் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, எல்லாம் எம்பெருமான் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றிருக்க. அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல முடியும், வேதத்துக்கு கொண்டு ஸ்மிருதியை அர்த்தம் பண்ணிப்போமா, ஸ்மிருதியை கொண்டு வேதத்தை அர்த்தம் பண்ண முடியுமா, ஸ்மிருதியை கொண்டுதான் பண்ணணும்னு சொல்றையே நியாயமா அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் பாஷ்யக்காரர் சாதிக்கல, சுரபணம் சுவாமி தத்துவமார்த்தாண்டத்துல சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தத்துல ஒரு விஷயம் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற, காம்சிய பாத்திர நயாத் அப்படின்னுட்டு சொல்லிட்டேன். காம்சிய பாத்திர போஜன நியாயம்னே அதுக்கு பேரு. அதாவது ஒரு ஆச்சாரியர் இருக்க, அந்த ஆச்சாரியருக்கு வந்து எத எந்த பாத்திரத்துல சாப்பிடலாம் அப்படின்னு வருது கேள்வி. அதுக்கு என்ன சொல்றா, தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், மண் பாத்திரம், எந்த பாத்திரத்தை வேணாலும் ஆச்சாரியர் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அதே சிஷ்யர் எதுல சாப்பிடணும், சிஷ்யர் எதுல சாப்பிடணும்னாக்கா காம்சிய பாத்திரத்துலதான் சாப்பிடணும். பித்தளை பாத்திரம் அது ஈயம்பு சிச்சன் இருப்பா, அதுலதான் அவர் சாப்பிடணும் சிஷ்யர். சிஷ்யருக்கு என்ன ஆசைன்னாக்கா ஆச்சாரியர் பண்றதெல்லாம் தானும் பண்ணணும். ஆச்சாரியர் 1000 காயத்ரி ஜெபம் பண்றாரா, இவரும் 1000 காயத்ரி ஜெபம் பண்ணுவார். அவர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் பண்ணணும்னு இவர் ஆசைப்படுறாரு சிஷ்யர். ஆச்சாரியருக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் சிஷ்யர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஆச்சாரியரும் தங்க பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்கோ. இப்போ இலையில சாப்பிட்றதுன்னு வழக்க வச்சுட்டு இருக்கோம், இலை இப்போ இடம் பண்ணுறா இலை போடுறா அது சாப்பிடணுன்னு இருக்கு, அப்படிதான் சாப்பிட்றோம் நாமும். ஆனால் ஆன்மீகத்தெல்லாம் சொல்லச்சே போஜன பாத்திரம்னே அங்க சொல்ற, போஜன பாத்திரத்தை பிச்சுண்டே சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றாது. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்குது, இந்த காலத்திலேயும் தட்டுக்கு வந்தாச்சு எல்லாரும், வெள்ளி தட்டை சாப்பிட்றா, பித்திரை தட்டை சாப்பிட்றா, இலவச தட்டை சாப்பிட்றா ஏதோ. ஆனால் பிரக்கிரியிலே இதை மாதிரி இருந்திருக்குது, தங்க பாத்திரத்திலேயோ ரஜத பாத்திரத்திலேயோ காம்சிய பாத்திரத்திலையோ ஆச்சாரியர் சாப்பிடுவேன். சிஷ்யனும் அவர் எப்படி இருக்கணுமோ இருக்கேரோ அதை மாதிரி தானும் இருக்கணும்னு ஆசைப்படுறார் சிஷ்யர். அப்போ ஆச்சாரியர் கணக்க வெள்ளி பாத்திரத்திலயோ தங்க பாத்திரத்திலயோ சாப்பிட்டே நினைச்சுக்கோங்க. அப்ப சிஷ்யரும் அதை சாட்டாக்க அவருக்கு என்ன நியமம், காம்சிய பாத்திரத்தை தான் சாப்பிடணும், பித்தளை பாத்திரத்தை தான் சாப்பிடணும் அவர். இப்போ அது அடிபட்டு போயிடும், அவருடைய நியமனமானது நியம இருக்கோல் இதைதான் சாப்பிடணும்னு இருக்குது, அது போயிடும். அதனால அந்த நியமம் போயிடுத்துனாக்க அவருக்கு பாபம் வந்துடும், அதை விட்டுட்டாருனாக்க. அதனால என்ன பண்றது இப்போ, ஆனா சிஷ்யருக்கோ என்னென்ன பண்ண அனுஷ்டிக்கிறாரோ அந்த கர்மாவெல்லாம் தானும் அனுஷ்டிக்கணும்னு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா உடனே ஆச்சாரியர் பாக்குற தன்னுடைய சிஷ்யனுக்கும் சந்தோஷம் வரணும், அவனுடைய நியமமும் உல்லங்கனம் பண்ணக்கூடாது, அவனு ஆசைப்படுறனோ அதுவும் சிஷ்யர் பண்றார். அதனால சிஷ்யருக்கு ஏத்த மாதிரி நம்மளும் இருக்கோம் சொல்லிட்டு அவர் வந்து பித்தளை பாத்திரத்துல அவர் சாப்பிடுறாரு. அவர் பித்தளை பாத்திரத்தை சாப்பிடறத பார்த்த உடனே
சிஷ்யனும் அதை சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், அவர் ஒரு குதிரை பாதத்தை சாப்பிடுறாரு. இது இந்த மாதிரி பண்ணிட்டாக்கா என்ன எடுத்து, இப்ப ஆச்சாரியரதும் அனுஷ்டிச்சுறதா ஆயிடுறது, சிஷ்யரும் அவருடைய நியமத்தை அனுஷ்டிச்சுடுற, அவருடைய ஆசையும் இதுவாயிடுறது நிறைவேறிடுறது. அதனால இந்த மாதிரிதான் இந்த இடத்துலயே வேதமும் ஸ்மிருதியும், வேதமானது ஸ்மிருதிக்கு வளைஞ்சு கொடுக்கறது. ஏன்னா உபபிரமணம் இல்லாமல் வேதத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதே. வேதத்துல எத்தனையோ விஷயம் இருக்கும், சூக்ஷமா இருக்கும், அது அத்தனையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் ஸ்மிருதி ஒரு விஷயம் சொன்னா கூட சரி, அந்த ஸ்மிருதிக்கு அர்த்தம் கூட இவாளுக்கு புரியாது. பரவாகோட்ட சுவாமி, பெரிய பரவாகோட்ட சுவாமி ஒரு வாட்டி உபன்யாசத்துல சாய்ச்ச அப்படி ஏற்கனவே சொல்லிருப்பணும்னு தெரியாது. தர்மசாஸ்திரம் எவ்வளவோ சூக்ஷமா இருக்குது, அதை வந்து நமக்கு தெரியறது இல்லை அர்த்தம். எனக்கே ஞானம் இருக்கு, நான் புரிஞ்சுன்னா அது விபரீதமா புரிஞ்சுருவோம். அதுல இருக்கு என்ன இருக்கு, எத்து சுத்தம், வாந்தி சுத்தம், அந்த மாதிரி கொள்றது சுத்தம் அப்படின்ட்டு இருக்குது. இப்ப எத்தனை சுத்தம்னுட்டு எல்லாருமே எத்தனை பண்ண முடியுமா? வாந்தி சுத்தம்னாக்க அந்த சுத்தம் பண்ணாம இருக்கலாமா? அல்லது கொள்றது சுத்தம்னா எல்லாரையும் கொண்டு போடலாமா, அடிச்சு போட்டுடலாமான்னா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு சுவாமி அழகா சமாதானம் சாதிச்சார். வந்து எச்சில் சுத்தம்னாக்கா பசுமாடு பால் கறக்கிறோம், அது கண்ணுக்குட்டி வந்து கொஞ்ச நாள் ஊட்டி விட்டுடும், அது சாப்பிட்ட மெய் தான் நம்ம சாப்பிடுறோம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் அதுதான் வகுப்பு, பெருமாளுக்கு க்ஷீரான்னு அதுலதான், எல்லாமே அதுலதான் பண்றோம். இப்போ அந்த எச்சில் சுத்தம் க்ஷீரம், க்ஷீரம் உச்சிஷ்டம், அந்த பசுமாட்ட கண்ணு குட்டி ஊட்டி விட்டுறது முதல்ல, அதன் பிறகுதான் நாம வந்து பால் கறக்கிறோம். அந்த பால் திருமாலுக்கு திருவுள்ள உகப்பா இருக்கு, அது அதுலதான் பந்தகவியம் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். அது அதனால எச்சில் சுத்தம்ன்றதுக்கு அது சூக்ஷமான அர்த்தம், ஆச்சாரியர் சொன்னாதான் புரியணும். அந்த மாதிரி வாந்தி சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், தேனி அந்த மதுக்கரம் இருக்கே திரை வண்டு, வண்டு என்ன பண்றது, ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் தேன் உறிஞ்சின்னு வந்து அது தேன் கூடல அப்படியே வாந்தி எடுக்கிறது, அதை சேர்த்து வச்சுக்கிறோம். அந்த தேனீர் கொஞ்சம் அததான் திருமணத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் உகப்பா இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு பாருங்க, மதுப்பர்க்கம் பண்றமே அதுல தேன் ரொம்ப விசேஷம், அது வாந்தியா இருந்தா கூட அது உடம்புக்கு ஔஷதங்களுக்கெல்லாம் ஆயுர்வேதத்துல எதுல பார்த்தாலும் தேனை வச்சு சாப்பிடுன்ற, அதனால அது விசேஷம். அதே மாதிரியாக கொள்றத சுத்தம்னா பட்டுப்பூச்சி, பட்டுப்பூச்சிய கொண்டு அதுல இருந்து வர்ற நூலை எடுத்துட்டுதான் பெருமாளுக்கு பீதாம்பரத்தை சமர்ப்பிக்கிறோம். இதெல்லாமே தர்மசாஸ்திரங்கள் சூக்ஷமா சுருட்டு போறது, அதை விளக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியர் இருந்தாதான் முடியும். அந்த மாதிரி வேதமும் சூக்ஷமா சில விஷயங்களை சொல்லும், அதுவும் தத்துவ விஷயங்கள், அது துரவகமா இருக்கும், அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. அதனால சாங்கிய தத்துவத்தை சொல்றதுக்கு கபிலர் என்ன பண்ணாருனாக்க, இந்த வேதத்துக்கு வேதத்தை வந்து உபபிரமணம் பண்ணணும், அதுக்கோசரம் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு வர ஆரம்பிச்சு சொல்றேன். ஆகையினால இந்த சாங்கிய ஸ்மிருதி இருக்கே அதை கொண்டுதான் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். மீதி ஸ்மிருதிகள்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்றதா இருக்கட்டும், அதனால இதனால விரோதம் எதுவுமே கிடையாது, இதுதான் சரி. ஆக சாங்கிய ஸ்மிருதி பிரமாணம் உங்களுக்கு தானே வெறும் தர்மசாஸ்திரம் தான், தத்துவத்தை சொல்றது இது, அதனால பிரதான காரணத்தை சொல்றதுக்கோசரம் வந்து சாங்கிய ஸ்மிருதி தான் பிரமாணம், அதை கொண்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால உங்களுக்கு தோஷம் வெறும் தர்மசாஸ்திரம் அனுஷ்டானம், அதேதான் கர்மா அனுஷ்டிச்சுட்டு போங்க, இதுக்கு வேண்டாம். ஆகையினால சாங்கிய ஸ்மிருதியை கொண்டுதான் விசாரம் பண்ணணும், சாங்கிய ஸ்மிருதியானது பிரதான காரணவாதத்தை சொல்றது அதுதான் சரியானது, இதுவரையும் நீங்க சொன்ன பிரம்ம காரணவாதம்ன்றது தவறானது, அதனால அதை சேர்த்துக்க கூடாது, அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு சாங்கியன் இங்க நம்ம பேர்ல தூஷணம் சொல்றான். அதற்கு சமாதானம் சாதிக்க போற அதை நாளைக்கு சேர்க்கலாம். அஸ்த குரு பரம்பராயி நம்ம